அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் அன்சம். இன்னைக்கு நம்ம குக்கிங் அன்சம் வீடியோஸில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம், டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல். இது வந்து உங்களுக்கு டேட்ஸை வச்சும் உள்ள நட்ஸை வச்சும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதில் வந்து உங்களுக்கு நட்ஸு நிறைய சேர்த்துருக்கு. இப்போ வந்து எக்ஸாம் டைம், குழந்தைங்கள்லாம் எக்ஸாம் எழுதுவாங்க. எக்ஸாம் டைத்தில் வந்து இந்த மாதிரி மார்னிங் ஒரு ஒன்றே ஒன்று நீங்கள் டெய்லி ஒன்று சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி காலையில் ஒன்று இதை நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பசியும் நட்ஸு சேர்த்துறதுனால பசியும் உங்களுக்கு தாங்கும். இதில் டேட் சேர்த்துறதுனால உங்களுக்கு இரும்பு சத்தும் அதிகம், உங்களுக்கு இம்யூனிட்டி பவரையும் ஜாஸ்தியாகும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் அன்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு வந்து ஒரு 400 கிராம் அளவு வந்து நீங்கள் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து கையாலே பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் வந்து ஒரே இதை நீங்கள் கொடுத்துடுறீங்க, மொத்தமாக போட்டு ஒரே இதை கொடுத்துடுறீங்க. மிக்ஸி வந்து ஜாம் ஆகிடக்கூடாது. இந்த டேட் செய்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு 2-3 தடவை மிக்ஸி ஜாரில் எடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பழம் இதில் நல்லா ஒட்டுது பாருங்கள். மிக்ஸி ஜாரில் 2-3 தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கிட்டு கசகசா வந்து ஒரு 50 கிராம் கசகசாவை நல்லா வந்து வறுத்துருங்க. எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது, வெறுமனே வந்து வறுக்கணும். கசகசா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கசகசா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மருந்து பொருளும் கூட, வாய்ப்பு நீக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ஊறுகட்டும். ஊறுகினதும் நம்ம வந்து நட்ஸ்லாம் இருக்கல, நட்ஸ்லாம் ஃபுல் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா 3 சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் தான் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் போகிற டைங்களுக்கு கொடுக்கறதுனால நட்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நட்ஸ் இல்லைன்னா கூட நம்ம பொரியடலை, கடலைப்பருப்பு, எள்ளு அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸெல்லாம் வறுக்கும் போது லேசாக கலர் சேஞ்ச் ஆகணும், நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நட்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாயில் கடிபடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். திரும்பியும் பயில ஒரு ஸ்பூன் பட்டரை ஊற்றிக்கோங்க. பட்டரை ஊறுகினதும் நம்ம முந்திரி பேரிச்சம்பழத்தை அரைச்சி வச்சுனோம்ல, அதுவும் இதோட சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு பரட்டை பரட்டிடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த சூடு வந்து ஏறணும் உங்களுக்கு பேரிச்சம்பழத்தில். அதனால தான் அடுத்து நம்ம உருட்ட போகிறோம். இதோட நம்ம கசகசாக்கில் வறுத்து வச்சுனால அதில் 3/4 அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. காவாசியை மட்டும் வச்சுருங்க. கடைசியாக வந்து நம்ம உருட்டுறதுக்கு வந்து தேவைப்படும். நம்ம சாப்பிடும் போது இடையிலும் நட்ஸ் வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து எந்த வித நம்ம இனிப்பு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு டேட்ஸ் உள்ள இனிப்பே வந்து தான் போதுமானது. நட்ஸ் இருக்கலாம், நட்ஸையும் பெருச்சம்பழத்தோடு சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒன்றா போட்டு நல்லா வந்து ஒரு 1 நிமிஷம் மட்டும் அந்த சூடு ஏறட்டும். நல்லா பரட்டி விட்டுருங்க. அந்த பெருச்சம்பழத்தோடு அந்த நட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். அப்படின்னா உங்களுக்கு உருட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம், லேசாக வந்து மெல்ட்டாகி வரும் வந்து. அப்போ தான் உங்களுக்கு உருட்டுறதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதே வந்து ஒரு தட்டில் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. மீன நட்ஸ் எடுத்து வச்சுருந்தாலும் அதுவும் கசகசம் சேர்த்து வச்சுருங்க. இப்போ நம்ம உருட்டுறதுக்கு வந்து மேலே வந்து கார்னிஷ் மாதிரி பண்ணுறோம். இதை வச்சுட்டு அப்படி நல்லா உருட்டிடுங்க. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து டெக்கரேஷனாக இருக்கும். உங்களுக்கு குட்டீஸ்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டெம்டேஷனாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்க வெளியே அழகாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெளியே வந்து உங்களுக்கு நட்ஸு கசகசா நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம பட்டர் ஷீட் இருக்குல்ல, பட்டர் ஷீட்டில் மேலே போட்டுட்டு அதை அப்படியே சுருட்டிடுங்க. உங்கள் நேராக கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பட்டர் ஷீட்டில் போட்டுட்டு அதை மேலே வந்து இப்படி அந்த ஒன்றுவோட சுருட்டிக்கோங்க. நல்லா சுருட்டி கவர் பண்ணிடுங்க.
இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன ரோல் மாதிரி கட் பண்ணிக்கோங்க, பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம இனிப்பு எதுவுமே ஆட் பண்ணலை, பெரிச்ச குளத்தோட இனிப்பு மட்டும்தான். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பட்டர் ஷீட்டோட நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டர் ஷீட்டை எடுத்துருங்க. பட்டர் ஷீட் இல்லை, ஓகேலேருந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட போட்டுடலாம். உங்களுக்கு அந்த ஷேப் ஒன்று ஓலை கிடைக்க ஒட்டாமல் இருக்கும், அதனால தான் நம்ம பண்ணுறோம். சூப்பராக ஹெல்த்தியான டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். பார்க்கவே சாப்பிடும் போல் இருக்குது. நம்ம வாயில் கடிப்படும் போது நட்ஸு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து டேட்ஸில் வந்து இரும்பு சத்து இருக்குது. உங்களுக்கு கசகசா வந்து உங்களுக்கு வாய் பொண்ணு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சரி பண்ணும். கசகசா வந்து குளிர்ச்சியும் கூட. நட்ஸும் உங்களுக்கு ஹெல்த்தியானது உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம இந்த மாதிரி ரோல் மாதிரி ரெடி பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடிபிடும் போது நல்லா அந்த உள்ள நட்ஸு அந்த கசகசாலாம் நம்ம வறுத்து செஞ்சதுனால கடிபிடும் போது நல்லா முறுமுறுன்னு இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான டேட்ஸ் நட்ஸோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குக்கிங் நட்ஸ் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போவே அப்படி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேனலில் போடுற எல்லா நியூ வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்துக்களை இல்லை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.